மருந்தில்லை மாத்திரையில்லை, சர்க்கரை நோயிலிருந்து முற்றிலும் விடுதலை. சவாலை ஏற்க தயாரா? இந்திய ஊடக வரலாற்றில் முதல் முறையாக சாணக்கியா வழங்கும் பிரம்மாண்ட மெடிக்கல் ரியாலிட்டி ஷோ சர்க்கரை சவால். நீங்களும் கலந்து கொள்ள உடனே 93453-55950 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. கிரானா மெர்ச்சன்ட் அசோசியேஷன் இன்று நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு தொடங்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு. இந்த சங்கம் தொடங்கப்பட்டு ஏறக்குறைய 84 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த கட்டிடத்தினுடைய புதிய பொலிவோடு இந்த கட்டிடம் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் திறப்புலா நிகழ்ச்சியோடு இங்கு வரக்கூடிய வணிகர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு அனைவருக்கும் ஆர்வோ வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சங்கம் என்பது மரியாதைக்குரிய வினோத் நாயர் தலைமையிலே இந்த புதிய கட்டிடமாக இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கின்ற பல்வேறு இடர்பாடுகளை வியாபாரிகள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முன்பெல்லாம் கடை ஹோல்சேல் கடை என்று சொன்னால் கொத்தாச்சாவடி மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களை தொழிலை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வணிகத்துறை பாதுகாப்பதற்கு ஏப்ரல் 13 டெல்லியில் நடைபெறுகின்ற அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறோம். இந்த கிரானா மெர்ச்சன்ட் சங்கத்தின் சார்பாக வருகின்ற மே 5 வணிகர் தின மாநில மாநாட்டிற்கு பெரும் திரளாக வந்து கலந்து கொள்ளும் என்பதை தீர்மானமாக எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கட்டிடத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வருவாய் சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை எளிய வணிகர்களுக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணி எப்பொழுதும் தொடர வேண்டும் என்று அனைவரோடு சார்பாக தமிழ்நாடு வணிகோடு பேரமைப்பு வாழ்த்துகிறது. ஜிஎஸ்டி என்பது ஜிஎஸ்டி வரி விதிப்பு மத்திய அரசு அமல்படுத்துகின்ற பொழுது 100,000 கோடி வசூலித்தால் போதும் என்று பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இன்று 1,66,000 கோடி தாண்டி இன்று வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஜிஎஸ்டி துறை மூலமாக தமிழகத்திலே பல்வேறு இடர்பாடுகளை வியாபாரிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றாடு வியாபாரிகளை சுற்றி வளைத்து கொண்டு ஆங்காங்கே சோதனை என்ற மையத்தை வைத்து வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடுகளை அரசு தளர்வு செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, ஆன்லைன் ட்ரேடிங் என்பதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அது அந்நிய சக்திகள், இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் மூலமாக எங்கள் வணிகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக முடிவெடுப்பதற்காகத்தான் 13 டெல்லியில் நடைபெறுகின்ற அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது.